அக்கால்டி. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாதா வில்லனுக்காக பெண்ணை கடத்துகிற கதாநாயகன். கதை வந்து மும்பையில் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க குட்டி குட்டி தாதாக்களே பயப்படுற பெரிய தாதா தருண் அரோரா. இவர் கொடுக்குற வேலைகளை செவனேனு செஞ்சு முடிக்க வேண்டியது குட்டி தாதாக்களுடைய கடமை. தருண் அரோராவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம். இவர் ஆசைப்படுற பெண்ணுடைய ஓவியத்தை இவரே வரைவார். அந்த பெண்ணை குட்டி தாதாக்கள் ஓடி போய் தூக்கிட்டு வந்துடணும். இப்படித்தான் திருச்செந்தூரை சேர்ந்த ஒரு பெண்ணை கடத்தி வரும் வேலையை குட்டி தாதா ராதா ரவிக்கிட்ட பெரிய தாதா தருண் அரோரா ஒப்படைக்கிறாரு. ராதா ரவிக்கிட்ட இருந்து அந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சந்தானம் அந்த வேலையை வாங்கிக்கிறாரு. தாதாவின் உத்தரவுப்படி சந்தானம் திருச்செந்தூர் போகிறாரு. அந்த பொண்ணையும் பார்க்குறாரு. அவங்க தான் ரித்திகா சென். சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு. அதை நிறைவேற்றி தரேன் அப்படின்ட்டு சொல்லி சந்தானம் பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாரு. அவரை நம்பி ரித்திகா சென்னும் மும்பைக்கு போகிறாங்க. அவரை தாதா தருண் அரோராவிடம் சந்தானம் ஒப்படைச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. சந்தானம் யோகி பாபுவை துணைக்கு சேர்த்துக்கிட்டு படம் முழுக்க சிரிக்க வைக்கிறாரு. பஞ்சு வசனம் பேசுகிறாரு. ஹீரோ மாதிரி என்னை பஞ்சு டைலாக் பேச வைக்காத அப்படின்ட்டு தன்னைத்தானே கிண்டலும் பண்ணிக்கிறாரு. இவரும் சந்தானமும் சேர்ந்து வர்ற காட்சிகள் எல்லாமே தியேட்டரில் ஆரவாரம். இருவருமே வசன நகைச்சுவையில் தூள் கலப்பியிருக்காங்க. ரித்திகா சென் அழகான நாயகி தான், நடிப்பும் கூடவே கை கொடுக்கறதால முன்னணி நாயகியாக வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராதா ரவியுடைய நடிப்பை போலவே மேக்கப்பும் வித்தியாசமாக இருக்குது. சொகுசு வாழ்க்கை நடத்தும் பணக்கார தாதா தருண் அரோராவின் கதாபாத்திரத்தை போல நடிப்பும் புதுசாக இருக்குது. சந்தான பாரதியும் ரேகாவும் ரித்திகா சென்னுடைய அப்பா அம்மாவாக நடிச்சிருக்காங்க. விஜய் நாராயணன் இசையில் பாடல்கள் ஒன்று கூட தேரலன்னு தான் சொல்லணும். பின்னணி இசையில் மசாலா படங்களுக்கே உரிய வாசிப்பு. தீபக்குமார் பாரதியின் ஒளிப்பதிவு சண்டை காட்சிகளில் சாகசம் காட்டியிருக்கு. குறிப்பாக அந்த ரயில் சண்டை ரசிக்க வச்சுருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்ணை கடத்தலுக்கு சம்மதிக்கும் சந்தானம் இறுதி காட்சியில் திடீர்னு மனம் மாறுவது நம்பும்படி இல்லை. அதே போல் கதாநாயகி ரித்திகா சென் காணாமல் போனதுக்கப்புறம் அவங்கள குடும்பத்தினர் தேடாதது ஏன், அதுக்கு விவரமே தெரியலை. இதே போல் நிறைய கேள்விகள். இந்த குறைகளை மூடி மறைக்கிறது விறுவிறுப்பாக கதை சொன்ன விதம். டைரக்டர் விஜய் ஆனந்த் ஜனரஞ்சக டைரக்டர்கள் வரிசையில் இடம் பெறுவார்னே சொல்லலாம்.